सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थजातके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणि நாராயணீ நமோஸ்து தேவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். தினந்தோறும் நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. யோகா சம்பந்தமான விஷயங்கள்லாம் நம்மளோட ஃபேஸ்புக்கில் நிறையா பேர் ஃபாலோவர்ஸாக இருந்துருக்காங்க. அதே மாதிரி முருகா சேஸில் வந்து பார்த்துட்டேன்னா அஸ்ட்ராலஜி சம்பந்தமான லைஃப் நிறையா குவஸ்டின்ஸ் எல்லாம் நிறையா பேர் கேட்டிருக்காங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிருக்காங்க. அதற்குண்டான பதில்களை நிகழ்ச்சியாகவே நம்ம பண்ணிட்டுருக்கோம். அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆன்மீக தகவல் ஒவ்வொரு வீடுகள்லையும் பிரத்யேகமாக நம்ம பார்க்க முடியறது. வெளியில் போகும்போது, சார் நான் இதை கடைப்பிடிச்சா சக்ஸஸ் ஆகுது, இதை கடைப்பிடிச்சா எனக்கு வெற்றி ஆகுதுன்னு சொல்லி நிறையா பேர் சொல்லிக்கிறதுண்டையே. இன்றைக்கி நிறைய ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸும் நேரில் வந்து பார்க்குறவங்களும் சரி, இந்த பண்ண இந்த காரியம் வெற்றியாச்சுன்னு சொல்லிட்டு திருமணம் நடக்கலையேன்னு வருத்தப்பட்டவங்கள்லாம் வந்தவங்கள்லாம் இன்றைக்கி கல்யாண பத்திரிக்கையோடு வராங்க. அந்தந்த கல்யாணத்துக்கு போகும்போது சார்னால தான் இன்றைக்கி இந்தளவுக்கு நடந்ததுன்னு நிறையா பேர் சொல்லும்பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருது. இதெல்லாம் இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம், புதியத்துக்கு தான் சேரும்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் நம்ம நேற்று கேட்ட கேள்வி, ஐயப்ப சுவாமிக்கு உகந்த தினம் நான் கேட்டிருந்தேன். ஐயப்ப சுவாமிக்கு உகந்த தினம் சனிக்கிழமை சாயந்தரம். நெய் தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காவல் தெய்வம் தான் ஐயப்ப சுவாமி. ஐயப்ப சுவாமியை வேண்ட 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 தடைபெற்ற காரியங்கள் பூரா வெற்றியாகும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி, முருகப்பெருமான் இந்த கந்தசிஷ்டியப்ப அசுரனை வதம் பண்ணுற அந்த அசுரனுடைய பேர் என்ன? இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். கந்தசஷ்டியோடைய 6 நாட்களில் நம்ம வந்து முதல் முகத்தை பார்த்தோம், சத்யோஜாத முகம். அடுத்தது வாம தேவ முகம். சூரபத்மன் வந்து பார்க்குறார், இது என்ன இந்த குழந்தைய வந்து அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்கிறார். அடுத்த நாள் காலையில் பார்த்தா பூமியிலிருந்து வானம் வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் முருகனாக திருகிறார். யார் பூமியையும் வானத்தையும் அளந்தவர் அப்படின்னு பார்த்தா பெருமாள் தான். அந்த பெருமாள் ரூபமாக காட்சியளிக்கக்கூடிய 2வது முகம் முருகப்பெருமானுடைய முகம். அந்த அற்புதமான நாள் கந்தசஷ்டிக்கு விரதம் இருக்கிறவா முருகப்பெருமான பூர்ணமாக வழிபடுறவாளுக்கு எல்லா கஷ்டங்களும் போய் நன்மைகள் பெருகும். சரி, இன்றைய தினத்தில் நம்ம அருகில் இருக்கக்கூடிய முருகாலயங்களுக்கு சென்று வழிபடுறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான பலாபலன்கள் 12 ராசிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி குட்டி ஸ்டோரி. ஒரு சுவாமிஜிகிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறார், சுவாமி என் வாழ்க்கையில் நல்லது கெட்டது வந்துன்னு இருக்கு, இதனுடைய பிரதிபலிப்பு எப்படி நடக்கிறது, கர்மா என்றால் என்ன அப்படின்னு கேட்டாராம். அப்போ கர்மா என்றால் என்ன? நான் தான் நல்லது தானே பண்ணிகிட்டு இருக்கேன், எங்கே போய் கெட்டது, கர்மா என்றால் என்ன அப்படின்னு கேட்டாராம். அப்போது உன்னை இல்லை, இப்போ உன்னை சுற்றி நடக்கிறதும் உன்னை தான் சார்ந்து வரும்னு சொல்லும்போது அது எப்படி நான் பண்ணால் தானே என்ன தரும், என்னை சுற்றி இருக்கிறவா சார்ந்து எப்படி வரும், வேற ஒன்றும் இல்லை. அந்த விஷயத்துக்கு நீ கூட ஒரு காரணமாக இருப்பேன், அது எப்படி காரணமாக இருப்பேன் அப்படின்னு கேட்கும்போது, சரி நீ போய் நேராக கடையில் போய் ஒரு டேப்பர் ரெக்கார்டரை வாங்கிட்டு வா, நான் வந்து பாட்டு பாடுறதுக்கோ இல்லை பேசுகிறதையோ பதிவு பண்ணுறதுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். சரி சுவாமிஜின்னு சொல்லிட்டு நல்ல டேப்பர் ரெக்கார்டரை வாங்கிட்டு வந்திருக்கார். அந்த ரெக்கார்டரை அப்படி ரெக்கார்டிங் அந்த சிவப்பு கலர் பட்டனோட தழை போட்டாராம். சொல்லுப்பா அப்படின்னு கேட்டாராம். உடனே அவர் சொல்கிறார், சுவாமிஜி என்னுடைய கர்மாவை பற்றிய கேள்விகள் நான் கேட்டிருந்தேனே. ஆமாம், கர்மா என்பது நீ முன் ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் பண்ணக்கூடிய வினையை பொறுத்து தான் அமையிறது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கான். அப்படியே இவரும் பேசுகிறார், பக்கத்துலேயும் பேசுகிறார். அதை பேசின்னு இருக்கும்போது ஒரு நிமிஷம் அதை ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னார். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் திருப்பி போட்டு கேளுன்னு போட்டு கேட்கும்போது பார்த்தீங்களா இவ பேசின்னு இருக்கா, 3வது பக்கத்தில் யாரோ பேசின்னு இருக்கா, அதுவும் அதில் கேட்டிருக்கு. அருகில் இருக்கக்கூடிய காக்கா கத்திருக்கு, அதுவும் கேட்டிருக்கு. அருகில் இருக்கக்கூடிய கிளிகள் கத்தியிருக்கு, அதுவும் அதில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவருடைய கேள்வியும் ரெக்கார்ட் ஆயிருக்கு, இவருடைய பதிலும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவர் நகருவர், அந்த நகரும் போது அந்த சேரை தள்ளி வச்சுருக்கார், அதுவும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அருகில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள்லாம் சப்தம் போட்டிருக்கு, அதுவும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்போ அவர் சொன்னாராம், கவனிச்சியா, உன்னுடைய டேப் ரெக்கார்டு, உன்னுடைய கேசட்டு, நீ வாங்கின பேட்டரி, நீ தான் பணம் கொடுத்து வாங்கின, ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ணும்போது உன்னை சுற்றிலையும் என்ன நடக்கிறது, நீ என்ன பேசுகிறீங்கிறதும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு பற்றியா. இந்த மாதிரி தான் உன்னுடைய விதியினுடைய பயன், இந்த கர்மா பயன் இப்படி தான். நீ நல்லது செய்கிற கெட்டது செய்கிறேங்கிறது தனியாக தான் பிரிச்செல்லாம் பார்க்காது, ரெக்கார்ட் பண்ணி வச்சுடும். அதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டால் முழுசாக எல்லாத்தையும் கேட்க வரும். இந்த மாதிரி தான் நம்ம கர்மா வந்து நம்மளை சுற்றிலும் பதிவு பண்ணிகிட்டே இருக்கும், ஒன்றை சார்ந்தும் உன்னை சுற்றி இருக்கவங்களை சார்ந்தும். அதனால தான் நல்ல நண்பர்களாக தேர்ந்தெடு, நல்ல விஷயங்களை பேசு, நல்ல விஷயங்களை கேளு, நல்ல விஷயங்களை செயலோடு செயல்பண்ணு அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால்
நம்மளுடைய கர்மாங்கிறது ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி நம்ம அழகா அது படம் பிடிச்சிச்சிரும் அழகா ரெக்கார்ட் பண்ணிரும் அது திருப்பி பிரதிபலிக்கும் அப்படினு சொன்னேனா அவருக்கு இத விட உதாரணம் என்ன சாமி வேணும்னு கேட்டாராம் அந்த மாதிரி தான் இன்னைக்கு குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்னைக்கு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம் 16/11/2020 சார்வரி வருஷம் கார்த்திகை மாதம் 1ஆம் திருநாள் திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் அனுஷம் இன்றைய திதி பிரதமை காலை 9:33 வரை பின்பு திதி சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை நீங்க அனுஷ நட்சத்திரம் மகாபரிவாளுடைய நட்சத்திரம் மகாபரிவாளுக்கு மாதா மாதம் இந்த அனுஷ நட்சத்திரத்துல நிறைய பேர் ஆராதனை பண்றவா இருப்பா மகாபரிவாளை வேண்டதே பெரிய விசேஷம் அவர் கொடுத்த பொன்மொழிகளை கேட்டு பயன்பெற்று அவர் கொடுத்த தர்மசாஸ்திரங்களை படித்து நம்ம அதற்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு காரியம் பண்ணிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான மகாமனிதர் நீங்க அனுஷ நட்சத்திரம் இன்னைக்கு திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு உரியது இன்னைக்கு கார்த்திகை 1ஆம் தேதி சபரிமலைக்கு மாலை போடுவா சுவாமியே சரணமய்யப்பா சுவாமியே சரணமய்யப்பான்னு இந்த சரண கோஷத்தை கோட்பட்டு காலையிலும் மாலையிலும் விரதம் இருந்து அனுஷ்டித்து வழிபடக்கூடிய அற்புதமான தெய்வம் இன்னைக்கு கந்த சிருஷ்டி அதே கூட இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம் இந்த நாளில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே நன்மை உண்டு நலன் உண்டு ஆனாலும் சில விஷயங்கள் பேசும்போது சில காரியங்கள் செய்யும்பொழுது கவனம் என்பது தேவை புதிய விஷயத்தை ஒரு நாள் கழித்து பண்ணிக்கலாம் இன்னைக்கு தெய்வ வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் கொஞ்ச நேரம் நம்ம வீட்டு பக்கத்தில் கார்டன் எதாக இருந்ததுன்னா உட்காந்து சிற்ற நேரம் தியானம் பண்ணிக்கிறது அதே மாதிரி பார்த்துட்டுனா ஸ்தல விருட்சம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு போய் வழிபடுறது அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நல்லா ஆராதனை பண்ணுறது யார்ட்டையாவது வாக்குவாதங்கள் வந்து அந்த இடத்துலேருந்து விளைவிக்கிறது நல்லது சில நேரங்கள் கோபங்களில் நீங்களே ஏதாவது பேசக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படுத்தலாம் முடியாத காரியங்களை செய்யாதீங்க நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு சில விஷயத்தை எடுத்து பண்ணுங்கள் நல்லா பலன் கிருத்திய நட்சத்திரத்தில் வராது புதிய வேலைகள் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களை பெருமை பேக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும் ரொம்ப சிரமப்பட்டு பண்ண காரியங்கள்லாம் ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் சில நபர்கள் உங்ககிட்டேருந்து பொருட்களை ஏமாத்துறது பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதும் போது ரொம்ப வருத்தப்படுவேன் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை கவனமாக இருக்கும் அன்றைக்கி ஒரு நாள் அப்படி சொல்லி ஒருத்தர் பலாபலன் பார்த்துருக்கா ரொம்ப கூட்டத்தில் போயிருக்க தன்னுடைய செல்ஃபோனை தொலைச்சிட்டார் சார் காலையில் நீங்கள் சொன்னீங்க ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை கொண்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டு கையிலேயே எடுத்துகிட்டு போன தொலைச்சி விட்டேன் சார் நான் டெய்லி உங்களுடைய பலாபலன்கள் தான் பார்த்துட்டுருப்பேன்னு சொன்னேன் அதே மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை கையில் கொண்டு போக வேண்டியது கவனமாக இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நம்பிக்கை வைத்திருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய விநாயகப் பெருமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பர்களே திருமண பலன்கள் கூடி வரும் திருமண வரனுக்காக எதிர்பார்த்துட்டுருக்கோம் நல்ல செய்திகள் யாரோ ஏதோ சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படாதீங்க அவ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கட்டும் உங்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் பண்ணுங்க விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அப்பப்போ வேலை வாய்ப்பில் சில பிரச்சனைகள் இருந்தால் அதை அழகாக சமாளிச்சுருப்பேன் அதே சமயத்தில் இன்டர் பாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாள் நீங்கள் முன்னாடி ஒன்று பேசுவா பின்னாடி ஒன்று பேசுவா அது பழகிடுத்து உங்களுக்கு பெருசாக தெரியுது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா இடமாற்றம் உச்சிதமான மாற்றங்களாக இருக்கும் அதே மாதிரி யாராவது இல்லைன்னு சொன்னால் உடனே அவளுக்கு உண்டான ஹெல்ப் எடுத்து பண்ணுவேன் பண விஷயங்களை வெளியில் காண்பித்துக்காதீங்க சில நேரம் திருஷ்டி கூட படலாம் மிதுனராசி என்பது குழந்தைகளுக்கு முன்னேற்றம் உண்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு இடம் பொருள் வாகனம் வாங்குறவாளுக்கு அதிர்ஷ்டம் உண்டு இந்த தினத்துக்குண்டான அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பது கடகராசி நேரிலே நண்பர்கள் மூலமாக பல நல்ல காரியங்கள் நடக்கும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி எடுத்து செய்வீங்க விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுகிறது மற்றவாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் மாற்றத்தை ஏற்படுத்திடும் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இவாளுக்கு உதவி பண்ண அப்படி பண்ணவே பண்ணாது தெரிஞ்சு பண்ணுங்க தப்பே கிடையாது கணக்கு வழக்கு ஆடிட்டிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் அழகாக எடுத்து இன்றைக்கி எல்லா காரியங்களும் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும்
சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் இருக்கும் அதை ஆராய்ந்து அந்த காரியத்தில் ஈடுபடுவேன் நல்ல வெற்றியும் கிடைக்கும் பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ வழிபாடு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன் நம்மளுடைய மூதாதையர்கள் நிறைய நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கு அதையும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிற வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி என்பர்களே அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய நல்லதான் நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன் முந்தையெல்லாம் நிறையா பேசுவேன் இப்போ ரிசன் பண்ணுவேன் என்னதான் பண்ணுறப்போ என்னதான் பார்ப்போம் சில நேரம் அலைச்சல்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை வேலை வாய்ப்பில் நல்ல வெற்றிகள் உண்டு நிதானமாக செயல்பட்டு நல்ல காரியங்கள் நடக்கும் திருமண காரியங்களில் அனுகூல்யமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில காரியம் தட்டி போயிடுத்துனா கவலையே படாதீங்க நல்லதுக்கு தான் நினச்சிக்கோங்க யாரோ எடுத்து பேசுகிறா அவளுடைய குணாதிசயங்கள் என்னன்னு உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பர்களே ரொம்ப நிதானமாக யோசிச்சு ஒரு சில காரியத்தை எடுத்து பண்ணுவீர்கள் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் கூடிய சீக்கிரம் உண்டு சில நேரங்களில் தடுமாறின விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக இருக்கும் உங்களுடைய பேச்சு பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் சினிமா துறையை சார்ந்தவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஃபினான்ஷியல் யாராவது இது பொறுத்தா ரொம்ப அழகாக உதவி செய்வீர்கள் ஆனால் நீங்கள் அவளுக்கு சிபாரிசு கையெழுத்து போட்டதை தவிர்த்துக்கிறது நல்லது அரசியலில் இருக்கிறவளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு சில திட்டங்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய பொறுப்புகள் இருக்கிறவா நாலு பேருக்கு உதவி செய்வீர்கள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி என்பர்களே அப்பப்போ சில சிரமங்கள் இருக்கும் அந்த சிரமத்தை மீறி பல காரியத்தை பண்ணுவேன் அதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதாரத்தில் சின்ன சின்ன நஷ்டங்கள் அப்போ பார்க்கும் பரவாயில்ல சமாளிச்சுக்கலாங்கிற ஒரு என்ன எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரம் எழுத்து பேசினாலும் பேசிட்டு போட்டு கொஞ்சம் நேரத்தில் மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வைங்க இன்றைக்கி யாருக்காக கூட போவேல் திடீர்னு பார்த்தா ஒரு தெய்வ பக்தியில் அந்த இடத்துக்கு போய் வழிபடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு சில விஷயங்கள்லாம் எதிர்த்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக முடியும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் இந்த தினத்தில் பைரவர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்கள் விருச்சிகராசி நேயர்களை நன்மை பெய்யக்கூடிய நல்லதான் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க இன்றைய தினத்தில் பெருமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் யாராலும் முடியாத காரியத்தை உங்களால் முடிஞ்ச காரியத்தில் வெற்றி பெறுவீங்க நிறைய விஷயங்களில் அன்னதானம் போடுறது அதுமாதிரி கோயில் காரியங்கள் எடுத்து பண்ணுறது கட்ட முடியாத சில விஷயங்கள்லாம் கோயில்லாம் தடங்கள் பட்டது நீங்கள் போய் பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் எடுத்து பண்ணுவீங்க இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் வந்து தண்ணி வரல இது வரல அது வரலன்னு சொல்லக்கூடிய வாளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து நீங்கள் பண்ணுவீங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறையா விஷயங்கள்லாம் இதெல்லாம் தெரியலையே உங்களுக்கு இந்தந்த திட்டங்கள்லாம் இருக்குதுன்னு எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதில் பொலிட்டீஷனாக இருந்துருக்கிறவா இதெல்லாம் நிறையா ஹெல்ப் பண்ணலாம் இன்றைக்கி பண்ணுவோம் இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் அஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசி என்பர்களே அப்பப்போ கோவப்படுறதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சட்டுன்னு ஆத்திரத்துலையும் கோவத்துலையும் பேசிட்டேன்னா அந்த வார்த்தையை திருப்பி எடுக்கவே முடியாது வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் ஒரு பொறுப்பாக ஒரு வேலைக்கு அட்வான்ஸ் கொடுத்து அவள் சரியாக பண்ணலைன்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும் அதே மாதிரி அந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கு சில பொருட்கள்லாம் எங்கேயாவது வச்சுட்டு எங்கே போச்சுன்னு கேட்டு பேர் அது வீட்டில் உங்கள் கண்ண முன்னாடி தான் இருக்கும் நீங்கள் தான் மறந்து எங்கேயாவது வச்சுருப்பேன் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் புதிய தொழில் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வெளியில் இருக்க டென்ஷனை வீட்டில் காமிக்கப்படாது வீட்டில் இருக்க டென்ஷனை வெளியில் காமிக்கப்படாது பேலன்ஸ்டு மைண்ட் என்றைக்குமே உதவி செய்யும் கொஞ்சம் தியானம் யோகாலாம் பண்ணிக்கிறது நல்லது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி என்பர்களை பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை சில பேர் நாலு விஷயத்தை நாலு பேர் சொல்லுவா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் பாசிட்டிவாக பேசுகிறப்ப நெகட்டிவே கேட்குறதில்ல காதலன்னு சொல்லிட்டு ரொம்ப திறமையாக இருப்பேன் சில விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்கள் மூலமான சில காரியத்தில் உங்களுக்கு வெற்றிகள் பெறுவேன் ரெஃபரன்ஸ் மூலயமா சில காரியத்தை சாதிப்பேன் வெளிநாட்டில் இருந்த வாட்ட கொஞ்சம் நேரம் பேசுவேன் மன விட்டு பேசும்போது ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புதமான நாள் ரொம்ப நாளாக பேசாத நபர்கிட்ட பேசும்போது நம்ம மனசில் இருக்கிற காரியங்கள்லாம் கொட்டும்போது அவளுக்குள்ள ஒரு நிம்மதி பெருகக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு யோகா தியானம் சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்த கவிஞராக இருந்துருக்கா பாடலாசிரியராக இருந்துருக்கவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களை சாதனைகள் பிறக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல நல்ல காரியங்கள்லாம் அற்புதமாக நடக்கும் பூஜை புனஸ்காரங்கள்லாம் கவனம் செலுத்து அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வரக்கூடியதாக இருக்கும்
கடன் கொடுத்து அவள் திருப்பி தரலன்னா ரொம்ப வருத்தப்படுவேன். நல்ல மனிதன் தான் நினச்சேன் இப்போ இப்படி இருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பேன். அது மாதிரி ரொம்ப யோசிச்சு பார்க்காதீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் நல்லா செஞ்சது நல்லதே நடந்துட்டு போகட்டும். அவளுக்குண்டான நன்றி கடன் இல்லைன்னா அது பெருசாக கவலைப்பட வேண்டாம். வீடு வாஸ்து ரீதியாக மாற்றணும், வீட்டில் ஹோமங்கள் பண்ணிக்கணும், புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணிக்கணும், நிறைய சிந்தனை பண்ணுவேன். அதெல்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை பிறக்கக்கூடியதாக, சொந்த பந்தங்களுக்கு தேவையான உதவிகள் எடுத்து பண்ணுவேன். குழந்தைகளுடைய வெற்றிக்காக முழு முயற்சியை இறங்குவேன். அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக. வாகனத்தில் வேகமாக போகிறதாலவே தவிர்த்துக்கிறது நல்லது. இரவு நேரம் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் காரியங்கள் திட்டமிட்டதெல்லாம் கொஞ்சம் தள்ளி நடக்கும், ஆனால் உங்களுக்கு நல்ல காரியமாக தான் இருக்கும். இன்றைய தினத்துக்கு நான் அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்கள் இன்பமான நாள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பா. பாப்பா 4-5 நாளாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்து தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். டக்குன்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் இதை ஐயோ அப்படி பண்ணிட்டோமே அப்படி பண்ணிட்டோமேனு யோசிப்பேன். அரசியல் ரீதியாக இருந்தவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். டக்கு டக்குன்னு நினச்ச காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிகள் இருக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். அதாவது இந்த கந்த சஷ்டி விழா விரதம் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். விரதம் இருக்கிறது பார்த்துட்டீங்கன்னா சில பேர் பார்த்துட்டுனா 6 நாளும் விரதம் இருப்பாள். வெறும் ஜலத்தை கொடுத்துட்டு விரதம் இருக்கிறவா இருப்பாள். அடுத்தது பால் பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறவா, ஜூஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறவா இருப்பாள். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு பொழுது, அதாவது ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுன்னு இருக்கிறவா இருப்பாள். அடுத்து பார்த்தா காலையில் டிஃபன் சாப்பிட மாட்டேன், நான் மதியம் இரவு மட்டும் சாப்பிட்டுப்பேங்கிறத கடைபிடிக்கிறவா இருந்துன்னு இருப்பாள். இந்த விரதம் அப்படிங்கிறது நம்ம பட்னி கிடக்கிறது விரதம் கிடையாது. விரதம் அப்படிங்கிறது வைராக்கியம்னு சொல்லுவாள். இந்த முருகப்பெருமானை வைராக்கியத்தோடு வணங்கும் போது நிச்சயம் அது கைகூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் இருக்கும். கந்த சஷ்டியில் சூரனை வதம் பண்ணதுக்கப்புறம் திருக்கல்யாண உற்சவம் பார்க்கறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த விரதம் கடைபிடிக்கும் போது நிறைய பேர் கங்கணம் கட்டியிருப்பாள். அந்த கங்கணம் கட்டும் போது சபரிமலைக்கு எப்படி நம்ம கீழே படுத்துண்டு சும்மா பிரம்மச்சாரியத்தை கடைபிடிச்சுட்டு இருப்பாளோ அதே மாதிரி இருந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி இந்த கந்த சஷ்டி எப்போ முருக நாமத்தையும் தினம் கந்த சஷ்டி நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வேல் வச்சுருந்தல்னா வேல் அஸ்திர பூஜை பண்ணிக்கிறது, வேலுக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. வெற்றிவேல் வீரவேல்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி அடைகிறதுக்கு முருகப்பெருமானை வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி கார்த்திகை 1ஆம் தேதி ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடுறதா இருப்பாள். முதல் தடவை மாலை போடும்போது அன்னதானம் சுவாமி பக்தர் ஐயப்ப பக்தர்களுக்கெல்லாம் போடுறது. அதே மாதிரி மாலை குருசாமிகிட்ட கொடுத்து போடுவா, ஐயப்ப சுவாமிகிட்ட கொடுத்து போடுவா. அதாவது துணை மாலைன்னு சொல்லிட்டு துளசி மாலை கூட இன்னொரு மாலையை போட்டுப்பா, பத்திரமாக அதை வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். முதல் தடவை சபரிமலை போயிட்டு வரும்பொழுது அன்னதானமெல்லாம் போட்டுட்டு அந்த சுவாமி ஐயப்பனை பார்த்து வழிபட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3வது முறைக்கு போகும்போது மணி கட்டி வழிபடுற வழக்கங்கள் இருக்கும். 18வது முறை போகும்போது பார்த்துட்டிங்கன்னா தென்னங்கன்றை கொண்டு போய் அங்கே நட்டி வைப்பாள். அந்த மாதிரி சபரிமலையை வருஷா வருஷம் போய் ஐயப்ப சுவாமியை வாழ்க்கையவே மாற்றிட்டாருன்னு சொல்லக்கூடியவா ஏராளமான பேர் இருக்கா. அது சுவாமி வந்து காக்கும் தெய்வம்னு சொல்லுவாள். ஐயப்ப சுவாமி காக்கும் தெய்வமாக இருந்து காப்பாற்றுவார். இன்றைக்கி முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி விசேஷத்தை பற்றியும் ஐயப்ப சுவாமியினுடைய கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போடக்கூடிய விஷயத்தை பற்றியும் சொன்னோம். காலையில் மாலையில் 2 வேளை குழித்து சுவாமிக்கு வந்து சரணகோஷம், யார்ட்டையாவது பேசும்போது சுவாமி சரணம்னு சொல்லி ஐயப்ப சரணம்னு சொல்லி ஆரம்பிக்கிறதும் சரணம்னு சொல்லி முடிக்கிறதும் ஐயப்ப சரணம்னு சொல்லி முடிக்கிறதும் விசேஷமான பலன். யாரை பார்த்தாலும் ஐயப்ப சுவாமியாகவே பாவிக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சுவாமியினுடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனை டெய்லி படிச்சுக்கிறது, அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு 2 வேளை சென்று வருது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பக்தியில் எதையுமே நம்மளால் ஆள முடியும் அப்படிங்கிறது உண்மை தான். பக்தி தான் முக்கியம். அந்த பக்தியில் தான் அன்பு இருக்குது. அந்த அன்பு தான் இன்னைக்கு உலகத்தையே ஆண்டுன்னு இருக்கு. அந்த மாதிரி விரதம் இருந்து யார் ஒருவர் ஐயப்ப சுவாமியை வேண்டாலோ படி பூஜை பண்ணுறாலோ அவளுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுப்பார். அந்த மாதிரி நிறைய நபர்களை நம்ம வாழ்க்கையில் சொல்லலாம். ஐயப்பனை வேண்ட 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 உன்னதமான பலன்களை கொடுக்கும். முருகப்பெருமான் கந்த சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமானை வேண்ட வேண்ட என்னென்ன வரத்தை கேட்டாலும் அத்தனையும் கொடுப்பார். ஒரு குழந்தையும் தாயும் எப்படி இருக்காரோ அதுமாதிரி தாயும் குழந்தையும் எப்படி இருக்கோ, தந்தையும் குழந்தையும் எப்படி இருந்துன்னு இருக்காரோ, கணவன் மனைவி எப்படி இருந்துன்னு இருக்காரோ, அண்ணன் தங்கை எப்படி இருக்காரோ, இந்த மாதிரி அன்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி பக்திக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. வேண்டும் வரத்தை தரக்கூடிய அற்புதமான பலத்தை பெறுவீங்கன்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் கார்த்திகை 1ஆம் தேதி ஐயப்ப சுவாமியினுடைய விரதம், சபரிமலைக்கு மாலை போடுறதை பற்றியும், அதே சமயத்தில் கந்த சஷ்டி விழா இதில் முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதத்தை பற்றியும் நம்ம சுருக்கமாக பார்த்துக்கோம். மீண்டும்
நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷ ஆச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி.